கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டகாசமான மீன் வறுவல் செய்ய போகிறோம். வாங்க அந்த மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: மீன் அரை கிலோ, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, சோள மாவு, இஞ்சி பூண்டு சாறு, எலும்புச்சம்பழச்சாறு, தேவையான அளவு எண்ணெய் மற்றும் தேவையான அளவு உப்பு. மீனை வறுக்கிறதுக்கு முதல்ல மீனை நல்லா கழுவி உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுவோம், எடுத்துக்குவோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்குவோம். இப்போ 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் மல்லி பொடி சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சாறு சேர்த்துக்குவோம். அடுத்து ஒரு 1 லெமன் சேர்த்துக்குவோம். நல்லா பிசைஞ்சு போங்க. இப்போ மசாலா போட்டு நல்லா பிரட்டியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் மீனை பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ மீனை ஊற வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இனி மீனை பொறிச்சு எடுத்துக்குவோம். முதல்ல அடுப்பு வச்சுக்குவோம். தோசை சட்டி வச்சுக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு மீனை பொறிச்சு எடுத்துடலாம். சிம்லே வேக விடுவோம். உடனே திருப்பிட வேண்டாம், லேசாக நகட்டி மட்டும் விடுவோம்.
வேறு பச்சை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு. இப்போ ஒரு நேரம் தட்டி விட்டுக்கோம். கத்திரி போட்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்ப ரெண்டாவது கத்திரி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். அதே மாதிரி மிச்சருக்கு மீனையும் போட்டு பொறிச்சுட்டு அட்டகாசமான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட்டகாசமான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. உப்பு உரப்பையெல்லாம் கரெக்டாக இருக்குது.
நல்லா புரிஞ்சிருக்கு, சூப்பராக இருக்குது சாப்பிட்றது. நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.